हेलो फ्रेंड्स वेलकम टू निर्मलास किचन इंद वीडियो ला सिंपला वेज लंच कॉम्बो एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम राइस कुकुम्बर सैलड चपाती पोटेटो ग्रीन पीस मसाला दाल फ्राई इदु एल्लामे सेय्य पोरोम इंद वीडियो ला इंद वीडियो पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा, कमेंट पन्नुंगा, शेयर पन्नुंगा, मरक्कामा सब्सक्राइब पन्नुंगा, पक्कत्तुल इरुक्क बेल बटन क्लिक पन्नी ऑल इन कुडुंगा, अप्पो दान पोडुर वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन ला वरुम, उडनुक्कुडने नींगा पार्क्क मुडियुम, वांगा वीडियोक्कुल्ला पोलाम, इंद ओरु कप्पु पाथिंगना 100 ग्राम इरुक्कुम், इदाल ओरु कप्पु तुवरम पर्प्पु, रेंडु दडवा नल्ला वाश पन्निट्टु 20 निमिषम் ஊற வச்சதுக்க, ஊற வச்சதுக்கு அப்புறம் 5 விசில் விட்டு வேக வச்சி எடுத்து வெச்சுக்கலாம் தனியா அதே கப்பால 2 கப் அரிசி எடுத்துர்க்கேன் 20 நிமிஷம் ஊறட்டோ 2 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் ஊறனதுக்கு அப்புறம் வேக வச்சி எடுத்துக்கலாம் அதே கப்பால 3 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அடுப்புல இட்லி பாத்திரத்துல அடியில உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி போட்டுர்க்கேன் மேலே ப்ளேட் வெச்சி இட்லி ப்ளேட் வெச்சி அதுல 2 கை அளவு காஞ்ச பட்டாணி அத நைட்டே ஊற வச்சி வச்சிட்டேன் பச்சை பட்டாணி இருந்தாக சீக்கிரமா வெந்துடும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணீங்கனா பச்சை பட்டாணி மட்டும் வெந்திருக்கும் அதை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் இது காஞ்ச பட்டாணின்றதுனால ரெண்டும் எனக்கு ஒரே சமயம் ஒரே டைம் தான் எடுத்துச்சு வேகத்துக்கு இத ஒரு அடுப்புல வச்சிடுறேன் இந்த மாதிரி நம்ம கோம்போ பண்ணும்போது ரெண்டு அடுப்பு மூணு அடுப்பு இருந்தா அது எல்லாமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்த்து தான் பண்ணணும் இது ஒரு அடுப்புல வேக வச்சு வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்புல நான் அரிசி வச்சிடுறேன் पाती अरसियों और अड़प अटाणियों उर्लकू वेग वचर इोधमा मूणु कपड़े देवान अल उ सेतुक और रे मू टी स्पून एण सेक अल्व ती ऊती पेसेज वचिकल पेसेज वो ना ऊरटो தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்புவும் எண்ணெயும் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா பிசைஞ்சி விட்டுட்டு mix பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி நிறைய வகைங்க லஞ்சுக்கு செய்யும்போது ஊற வைக்கிறது வேக வைக்கிறதுலாம் முன்னாடியே நம்ம செஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம காய்கறி கட் பண்றதெல்லாம் செஞ்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் ஊற வைக்கிறது முதல்ல ரெடி பண்ணி ஊற வச்சிடுங்க அதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு வேக வைக்க வேண்டியது வெச்சிட்டு அந்த டைம்ல காய்கறி மத்தது எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி தான் நானும் பண்ணப் போறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சி எடுத்தாச்சு ஃபைனலா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சி மூடி வச்சிடுறேன் நான் லாஸ்ட்ல தான் சப்பாத்தி சுட்டு எடுக்கப் போறேன் எல்லா டிஷ்யும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதனால அது வரைக்கும் நல்லா ஊறட்டும் चपाती माव रेडी आई मूड़ और ओर वाला ना ऊरी वरुम काय कट पड़े वह फर्स्ट नम्बर दाल फ्राई पड़ा अद्क कड़ा वे सूडान नरी सम सेतर और टी स्पून कड़ग अर टी स्पून सीरक अर टी स्पून उलूवे कुछ करवेपिल से पच मिग रे नीट नीटा कट पड़ी वजचर और मीडियम सैजल वंगयम कट पड़ी वजचर चिना चिना सेटा वदकल लाइटा वदंगन इंजी पूंड वि अर टी स्पून सेतुक वंगयम ना वदंगन तक सेतुक चिना तक तक ना नाट्टु तक्काळिया इरुंदा नल्ला इरुक्कुम एना नम्म पुलिप्पु सेर्क्क पोरदु इल्लैन्रदुनाल नाट्टु तक्काळियोड पुलिप्पु कोंजम करेक्टा इरुक्कुम वेंगायम तक्काळि एल्ला वदंगनदुक्कु अप्पुरम अर टी स्पून मंजल तूळ अर टी स्पून तनि मिळगाय तूळ ओरु टी स्पून मल्लि तूळ सेर्त्तुक्करेन
மல்லித்தூளுடைய டேஸ்ட் பிடிக்காது தால் ஃப்ரைல அப்படின்னாக்க கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் தால் மட்டும்தான், பருப்பு மட்டும்தான் போட்டு நம்ம செய்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பருப்பை வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அஞ்சு விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். நல்லா மசித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அஞ்சிலேருந்து எட்டு இல்லைனா பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டு கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காததுனால டைரெக்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே வாணலி வாஷ் பண்ணிவிட்டு வச்சு வாணலி சூடானதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அஞ்சு பூண்டு பல், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயம், அதையும் கட் பண்ணி சேர்த்துடுறேன். இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டோம். இந்த வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறோம்ல ப்ரௌனிஷ் கலரில், அந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லி பவுடர், மல்லி விதை பவுடர், அது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட இன்னும் நல்லா வெந்து வரணும், மசிஞ்ச மாதிரி வரணும். அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் இல்லைனா கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தேவையில்லை. இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர மாதிரி வெந்து வரணும், அதுக்காக மட்டும்தான் தண்ணி சேர்க்குறோம் நம்ம. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மசிக்க வேண்டாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணோன்னா மசிஞ்சு வெந்துடும், அதனால் மசிக்காமல் கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துட்றேன். ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால் காஞ்ச பட்டாணி தான் நான் நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன். அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சப்பாத்தி தான் செய்யணும். நான் சப்பாத்தி சின்ன சின்னதாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு மூணு பீஸ் வீதம், ஆறு பீஸ் செஞ்சு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக செஞ்சுருக்கேன், ஏன்னா நம்ம ரைஸும் சேர்த்து சாப்பிட்றதுனால சப்பாத்தி சின்னதாக செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கேன். ஆயில் இல்லாமல் தான் நான் சுட்டெடுக்க போகிறேன் சப்பாத்தியை.
இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டோம் துணியை வச்சு அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சிம்பிளாக வெஜ் லஞ்ச் கோம்போ ரெடி ஆயிடுச்சு. ரைஸு, குக்கும்பர் சாலட், சப்பாத்தி, தால் ஃப்ரை, பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.